நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். இரண்டு முயல்களை விரட்டுகின்ற சிங்கத்தினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஒரே லட்சியத்தின் மீது கண் வையுங்கள். இது இல்லைனா அது, இதை படிச்சுக்கிட்டே அந்த ஐஏஎஸ் ஆயிடலாமா, அதை படிச்சுக்கிட்டே அந்த ஐபிஎஸ் ஆயிடலாமா, ஆகாது. சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியாமல் அழைச்சிக்கிட்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போனாங்க. போய் பஸ் மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் நின்றுச்சு. எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆகணும்னு ஆசை 300 ரூபாய் வச்சுக்கிட்டேன். எனக்கு காக்கி உடையணி இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடையவா சொல்ல முடியாது. அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, தம்பி உன்ட்ட மார்க் இருக்க, என்கிட்ட பணம் இல்லை, உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியல, நீ இந்த இடத்துல நின்று, இதானடா மெடிக்கல் காலேஜு, இந்த மெடிக்கல் காலேஜ் செவு, அவங்க வார்த்தையில் செவுத்தையாவது போய் தொட்டு பார்த்துட்டு வரேன். மெடிக்கல் காலேஜ் செவுத்தை தடவி தடவி பார்த்துட்டு கண்ணில் நீரோடு வந்தார். அதை பார்த்தோன்னே நான் அழுதுட்டேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா நண்பர்களே, பெற்றோர்கள் செய்கின்ற வறுமையின் மூலமாக அவர் சொன்னார், எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாணி அல்லாங்கன்னு, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சாணி தான் அல்லாங்க. அவர்கள் செய்கின்ற தாக்கத்தை எவன் ஒருவன் உள்வாங்கி கொள்ளுகின்றானோ அவன் தோற்றதாக சரித்திரமே இல்லை. சரி, தொட்டு பார்த்துட்டு வர்றாங்க. நான் காவல்துறை அதிகாரி ஆன பிறகு நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, இந்த மாதிரிப்பா நான் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், நீ ஒழுங்காக படித்தேன்னா உன்னை டாக்டராக்கி பணம் கட்டி படிக்க வைக்க முடியும், ஃபீஸ் கட்ட முடியும், ஆனால் நிச்சயமாக உன்னை நான் பிஜி படிக்க வச்சுருவேன், நீ மார்க் வாங்கணும், நிறைய பணம் கொடுத்து என்னால் செய்ய முடியாது, ஆனால் நீ படித்தேன்னா டாக்டர் ஆகலாம். ஏன் படிக்கணும் தெரியுமா, எங்கள் அப்பா இந்த செவுத்தை பார்த்துட்டு தொட்டுட்டு அழுதுட்டு வந்ததை சொல்லி சொல்லி என்னுடைய பிள்ளைகளிடம் வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் அதை கேட்டு படித்த காரணத்தினால், நண்பர்களே என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தந்தை, இளமையிலே ஏழ்மையின் காரணமாக அவர் உருவாக்கிய தாக்கம். சரி, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டான்னு சொல்கிறியே, உன் லைஃப்பில் நடந்துச்சு, அப்போ தானே உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இருக்கு. நண்பர்களே, என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் நானும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு செல்லும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதாவா, 50 ஆண்டுகளுக்கு முன் நான் சொல்லுகிறேன், அந்த எஸ்பி பங்களாவை நின்று பார்த்துக்கிட்டே போவோம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஹிந்து பேப்பர், ஒரு ஊருக்கு ஒன்று தாங்க வரும், ஒரு பேப்பர் தான் வரும், ஒரு லைன் விடாமல் எடுத்து வச்சுட்டு படிப்பான், என்னை விட ஏழ்மையான குடும்பம். தேனோ எஸ்பி திரு வால்டர் தேவாரம் அவர்கள், டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அந்த காலகட்டத்தில் 1973 தஞ்சை மாவட்ட எஸ்பி, தேனோ ரிவால்விங் லைட்டோட வெளியில் ஒருவர் எல்லாம் சல்யூட் அடிப்பான், திருடான் ரவுடியெல்லாம் ஓடுவான். ஓ, இது மாதிரி ஒரு பதவி இருக்கா, இது மாதிரி நம்ம கூட ஆகலாம் போல் இருக்க அப்படின்னு இந்த பிஞ்சு மனது நினைக்கின்றது. ஒரு நாள் காரை நிறுத்துறாரு, ஏன்டா ரெண்டு பையலையும் டெய்லி பார்க்குறேன் இங்கேயே நிற்கிறேன், நீ காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு கேட்டார். அவர் தினம் நிற்கிறத பார்த்துட்டே போயிருக்காரு, காரை விட்டு இறங்கினார். நான் கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, இங்கே 3 முறை தங்கப்பதக்கம்னாங்களே, அவர் போட்ட பிச்சை, ரைஃபிள் கிளப்பில் சேர்ந்தேன், என்சிசியில் சேர்ந்தேன், ஒழுங்காக படித்தேன், நேரம் பள்ளிக்கூட நேரம் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே செலவு செய், நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடலான்ட்டார். நண்பர்களே, என்னோட நண்பன் எந்த நேரம் பார்த்தாலும், இப்போல்லாம் உங்கள்கிட்ட புத்தகத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறேன், அப்போல்லாம் எனக்கு தெரியாது, நூலகத்திலே இருப்போம், எப்போ பார்த்தாலும், ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் சர்வீஸ் கமிஷன் வருது, ரெண்டு பேரும் போய் பரிசு எழுதுகிறோம், எனக்கு கிடச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல, இன்டோரில் அவன் அதிக மார்க்கு, அவுட்டோரில் நான் அதிக மார்க்கு, போலீஸ் ஆஃபீஸர் வேலை எனக்கு கிடச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல, நான் தான் வருத்தப்பட்ட, அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய தாயுடன் குடிபுகுந்தேன். காவலர்களுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்று. நண்பர்களே, இதோட முடிஞ்ச அதை சொல்ல மாட்டேன், இன்னும் தான் கிளைமேக்ஸு. பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றான். இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து, என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த எங்களால் ஆகும்போது, ஒரு மாபெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தர்றேன்னு சொல்லும்போது அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலன்னா இது யாருடைய தப்பு?
உங்களால் ஏன் முடியாது? அங்கே தான் பிரச்சனையே. Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல. உன்னுடைய துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் குறியை நிர்ணயித்துக்கொள். அம்பை விடுவதற்கு முன்னால் இலக்கை நிர்ணயித்துக்கொள். இலக்கை சென்றடையாத அம்பும் குறியினை சென்றடையாத புல்லட்டும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஒரே லட்சியத்தின் மீது கண் வையுங்கள். இது இல்லைன்னா அது, இதை படிச்சுக்கிட்டே அந்த ஐஏஎஸ் ஆகிடலாமா, அதை படிச்சுக்கிட்டே அந்த ஐபிஎஸ் ஆகிடலாமா, ஆகாது. பல லட்சம் பேர் போட்டி போடுகின்ற இடம், சிந்தனை முழுவதும் அதில் இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த காலகட்டத்திலே ஜெயிக்க முடியும். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இரண்டு முயல்களை விரட்டுகின்ற சிங்கத்தினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. அதோடு மட்டும் இல்லை நண்பர்களே, ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது லட்சியத்தை அடையிறது எப்படின்னு சொல்கிறேன். சும்மா பேசிட்டு லட்சியத்தை அடைங்கன்னு சொல்கிறதுக்கு வரல நான். எப்படி அடையதுன்னு சொல்கிறேன். ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு பக்கம் சிங்கம் கண் விழிக்கும், கூட்டம் கூட்டமாக மான் துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரே வேலை, ஒரு மானை பிடிச்சி கடிச்சு சாப்பிடணும். மானுக்கு ரெண்டு வேலை, சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும், புல்ல மேயணும். இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி சிங்கம் ஓடணுன்னா ஒரு மானை பிடிச்சிட்டுலாம் வராது. நமக்கு தெரியும் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 9 முறை ஒரு சிங்கம் மானை விரட்டினால்தான் ஒரு முறை வெற்றி பெற முடியும். ஆனால் வலிமையான சிங்கத்திடம் வலிமை குறைவான மான் தப்பி விடுகிறதே எப்படி? அதனுடைய லட்சியம் வெற்றி பெறுகிறதே எப்படி? உங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மானை போல இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சிங்கம் ஓடுவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக. உங்களுடைய ஓட்டம் உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், அவ்வளோதான். That's all. Finished. அமெரிக்காவில் பிளானட் ஆடிட்டோரியம்னு பிளானட் ஹாலிவுட்னு இருக்குது, அதில் உள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா ஒரு பெரிய லெட்டர் சீக்ரெட்னு போட்டு சீல் வச்சு வச்சுருப்போம், போனால் போகிறவங்க பாருங்கள். புரூஸ்லி தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்து கொண்ட ஒரு கடிதம் அது. 1970 ஜனவரி 9ஆம் தேதி எழுதின கடிதம். புரூஸ்லி அவன் கைப்பட எழுதியிருப்பான். அதில் சொல்லுவான், $10 வைத்து கொண்டு ஆசியா, அவனுடைய சொந்த ஊர் ஹாங்காங், ஆசியாவிலிருந்து வந்து இறங்கி அமெரிக்க மண்ணில் நிற்கின்றேன். இன்னும் 10 ஆண்டுகளில் $1 கோடி சம்பாதித்திருப்பேன் என்னுடைய திறமையினால். அவ்வளவு பெரிய கலையை நான் கற்றுக்கொண்டு இந்த அமெரிக்க மண்ணில் நிற்கின்றேன் என்று. நண்பர்களே, 1973ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் வெளிவந்துச்சு. 1 கோடி அல்ல, $1,000,000,000 கொட்டி குவித்தது. அதுதான் லட்சியம். இந்த தேதியில் இதுக்குள்ளே நான் அடைவேண்டான். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த ஆபிரஹாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள் 2 முறை ஜனாதிபதியாக அடி எடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் அவ்வளவு தூரம்? வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிகிறது. உங்களால் ஏன் முடியாது? என்னால் ஒரு எஸ்பியா, அவரால் ஒரு எம்பி ஆக முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? நினச்சி பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் போது ஏன் முடியாது? ஏன் முடியல தெரியுமா? அதையும் சொல்லுகிறேன். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். நம்ம யாரும் நம்மளை நம்புறதே இல்லை, ஏன்னா அவன் சொன்னால் உன்னால் முடியாது. மற்றவர்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒரு காலத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அவன் அவனையே நம்புவதில்லை. இங்கே தான் தோத்துறீங்க. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்த சாம்பலாம். சத்தியம். அப்போ நம்பிக்கை நமக்கு தானே வேணும். நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் உன்னையே நீ நம்பவில்லை என்றால் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. நன்றாக தெரிந்து கொள். சரி, முயற்சின்னு சொல்றாங்களே என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கோலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சிகள் தவறலாம்,
முயற்சி செய்ய தவறலாமா? ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதற்கு பெயரே முயற்சி. நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். வெட்டிய மரக்கிளையை நட்டுப்பார், அதுக்கும் உயிர் உண்டு, அது துளிர்விடும். அப்படியானால் உயிரோடு இருக்கின்ற நமக்கு எவ்வளவு முயற்சி வேண்டும்? நீ ஏழையாக பிறந்தால் அது தவறல்ல, ஆனால் நீ முயற்சி செய்யவில்லை என்றால் அது தவறு. கடவுள் முயற்சி செய்கின்ற வாய்ப்பை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறான். உன்னிடம் என்ன இல்லை என்பதை பற்றி ஒருபோதும் நீ கவலைப்படாதே. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி முயற்சி செய்வது என்பதை நினைத்துப்பார். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும், நேரமும் தூரமும் அதிகமாக அதிகமாக, பாதி பேர் பந்தய மைதானத்திலிருந்து வெளியேறிடுவார்கள். வாழ்க்கை என்பதும் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போன்றது. எவன் ஒருவன் ஆரம்பத்தில் காட்டுகின்ற முயற்சியை நம்பிக்கையை இறுதி வரை காட்டுகின்றானோ அவன் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து அதே உலகம் விடாமுயற்சி என்று பாராட்டும். அதுதான் உலகம். பரமசிவன் சங்கு எடுத்து ஊதுனாதான் வர்ண பகவான் காதில் சங்கு சத்தம் பட்ட உடனே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு முனிவர் பரமசிவன்கிட்ட வரம் கேட்குறான். பயங்கரமாக தவம் இருக்கான். தவத்தினுடைய வலிமையை பார்த்த பரமசிவன், என்ன வர வேண்டாம் கேட்டு தொலை, இவ்வளோ பெரிய தவம் இருக்கிறியன்னு சொன்னோன்னே அவன் புத்திசாலி முனிவன் நான் கேட்கும்போது குடியானறான் கைகையை மாறி. சரின்னர், இவன் இந்த மாதிரி ஒரு வரம் பெற்றவங்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் அவனை காலை கழுவுவாங்க, காலெலாம் கழுவி கும்பிடுவாங்க, மூணு வேளை சோறு போடுவாங்க. சேலம் மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றான். இங்கே எல்லாம் உழைப்பாளிகள், விவசாயிகள், நம்மகிட்ட கலப்பை இருக்குது, வயல் இருக்குது, எவன்டா அவன் போய் ஒருத்தனும் பார்க்காதரா, நம்மெல்லாம் மானச இவன் காலை போய் ஏண்டா தொடணும், வேண்டான்ட்டு. மூணு நாள் பார்த்தான் அந்தல. காரணத்தோடு முயற்சிக்காக பதிவு செய்கின்றேன். பரமசிவன்ட்ட நான் கேட்ட வரத்தை இப்போ கொடுன்னா, என்ன வர வேணும்னாரு. சேலத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்றார். ஏன்னா எல்லா பயிலும் கலப்பை இருக்குது, வயல் இருக்குன்ட்டு தான் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறான். மழை பெய்யலனா விவசாயம் பண்ண முடியாது, மழையை பெய்யக்கூடாது. பரமசிவன் வந்து கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், சங்கு எடுத்து வச்சிட்டார். சங்கு ஊதுனாதானே வர்ணபவன் காதில் சங்கு சத்தம் பெற்றோன்னு மழை பெய்யுங்கிறது ஐதீகம்னு சொன்னேன். ஒவ்வொருத்தனா போகிறான், மழை இல்லைன்னு கலப்பையை கொண்டு வந்து தொழுவத்தில் வச்சுட்டான். ஒருத்த மட்டும் அந்த ஊரில் தினமும் போய் உழுதுகிட்டே இருக்கான். எல்லோரும் கேட்குறான், முட்டா பயலடா, மழை இல்லை ஏன்டா உழுவுறேன்ட்டு. போட அவன் வேலையை பார்த்துன்றான். நாரதர் மேலேருந்து பார்க்குறாரு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் இல்லவா, கீழே வர்றாரு. ஏய் ஏண்டா மழையே இல்லை ஏண்டா உழுதுகிட்டு இருக்காங்கிறான். அவன் சொல்கிறான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டால் மறந்து போயிறியா, உன் வேலையை பாருன்றான். நாரதர் நேராக பரமசிவன்ட்ட போகிறார். என்ன சேலத்துக்கு மழை இல்லைன்ட்டியா? ஆமாம். ஏன் இந்த முட்டாப்பா இப்படி ஒரு வரத்தை கேட்டான் அந்த, அதனால நான் மழை இல்லைன்ட்டேன். நீ மழை இல்லைன்னு சொன்ன என்னை அங்கே பேர் ஒருத்தன் உழுதுகிட்டு இருக்காங்க. குமிஞ்சு பார்க்குறாரு பரமசிவன், ஏன்டா இவன் முட்டா பேலை ஏன்டா உழுதுகிட்டு இருக்கான்னு நாரதர்கிட்ட கேட்குறார். நாரதர் சொல்கிறான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு போய் கேட்டேன். அவன் சொல்கிறான், செஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான், எனக்கு உழவு தொழில் தான் என்னுடைய தொழில் மறந்து போயிடியா, அதனால நான் உழுதுகிட்டே இருக்க உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். பரமசிவன் யோசித்து பார்த்தான், ஏன்டா நம்ம தொழில் சங்கு ஊதுறதாச்சே, இந்த பய சொன்னதை கேட்டுட்டு சங்கையே எடுத்து வச்சிட்டோமே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதான்னு எடுத்து ஊதி பார்ப்போன்னு பூன்னு ஊதுனா வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுதாங்க முயற்சி. உழைப்பு, நேரம் ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் உள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை. நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நீ முன்னேற வேண்டுமென்றால் எக்காரணத்தை கொண்டும் நேரத்தை வீணாக்காதே. ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனது தான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. இதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு பேச போயிருந்தேன் நானே என்னுடைய மனைவியும். நேரத்தின் அருமையை புரிஞ்சுக்குங்க, நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்க. நேரத்தினுடைய அருமையை தெரிந்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். 8:03 சுவிட்சர்லாந்தில் முடிச்சுட்டு ஜெர்மனியில் பேசணும், 8:03 ட்ரெயினை.
ஒரு டிக்கெட் 47,000 ரூபா புல்லட் ட்ரெயின். நானும் என்னுடைய மனைவியும் 94,000 ரூபா டிக்கெட்டு புறப்பட்டுட்டேன். காலையில் 8:30 ட்ரெயின் போட்டிருக்கான். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நடந்து போகிறதுக்கு 2 நிமிஷம்லாம் அதில் போட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் தானே, ஒய்ஃபை அழைச்சிட்டு போனாக்கா நேரத்துக்கு புறப்பட முடியுமான்னு. ஒரு 5 நிமிஷம் லேட்டு, படாத பாடுபட்டு வேகமாக போகிறோம், அப்படியும் அந்த 5 நிமிஷம் லேட்டாக பண்ண முடியல. ஒன்றும் போனால் ட்ரெயின் வரல, பரவாயில்லடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்தோம். ஆனால் ஜங்ஷனில் ஒருத்தன் கூட இல்லை. 10 நிமிஷம் ஆச்சு ட்ரெயின் வரல. என்ன இந்தியாவோட மோசமாக இருக்குன்னு நினைக்கும் போது 6 அடி உயரத்தில் ஒருத்தன் வந்தான். அவர் டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னு கேட்டான். எஸ் ஐஎம் ஏ போலீஸ் மேன் அப்படின்னா. ஹூ யூ ஆர் அன்னசர்லி வேஸ்டிங் யுவர் 10 மினிட்ஸ்னா. அப்போ தான் தெரியுது 10 மினிட்ஸ் அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். நான் சொன்னேன், ஐயோ இந்த பாரு டிக்கெட்டை 8:30 ட்ரெயினு, ட்ரெயின் நான் வரலண்ணே, நீ 5 நிமிஷம் லேட்டாக வந்துடலண்ணா. ஆமாண்ணா, அவன் வீடியோவில் பார்த்துட்டே இருக்கான். அந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின், 1 மணி நேரத்துக்கு 650 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது, நேரம் பாதி தூரம் போயிருக்கேன், ஏன் வெட்டியாக உட்காந்துருக்கேன். ஒய்ஃபை திரும்பி பார்த்தேன், அவ்வளோதானே செய்ய முடியும். 94,000 ரூபா போச்சு. பக்கத்தில் ஃப்ளைட் இருக்கியா, அப்படி இறங்கினேன்னா ஏர்போர்ட்டு, நீ ஜெர்மனி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பெட்டி எடுத்துகிட்டு வேகமாக நடந்தேன். படியில் ஒருத்தர் மனைவியோடு வேகமாக மேலே வந்து ஏறுறாரு. பார்த்தா இந்தியாக்கார மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளோ பதட்டமாக வர்றாந்தாலே எங்கேயோ பார்த்துருக்கமேங்கிறதுல. என்ன சார், கமிஷனர் சார், என்ன தெரியல, ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்ரீதர்னார். என்ன சார்ண்ணா, ஏன் சார் இவ்வளோ வேகமாக வரீங்க அண்ணன், நீங்கள் என்னார். இல்லை சார், ட்ரெயினை விட்டேன், அதனால் ஃப்ளைட்டுக்கு போகலாம். நான் ஃப்ளைட்டே விட்டேன் அப்படின்னார். 2.5 லட்சம் ரூபா போச்சுன்னார். நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அதற்கேற்றார்போல் அவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது. அப்போது ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 70 வயது. முதல் 30 வயது படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, பாக்கி 40 வயசு, கடைசி 10 வயசு உடம்பு சரியில்லை, நோய் நொடி, நடுப்புற 30 வயசு. 30 வருஷம், 1 வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் ட்ராவலில் போயிடும், 10,000 நாளில் 5,000 நாள் தூங்குறதில் போயிடும். 5,000 நாட்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வாழ்க்கையை வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை தீர்மானிக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நேரத்தினுடைய அருமை. இறுதியாக, வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். ஓடுகிற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நீ நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை. வெற்றி பெறும் வரை அடக்கமாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அமைதியாக இரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுது தான் உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். 4வது முறை போகிறோம். 3 தடவை ஜெயிக்கும் போதும் அச்சுதன் நாயர்னு கேரளாலேருந்து வருவார். என்னை விட அருமையாக சுடக்கூடியவர், என்னை விட வயதிலே மூத்தவர். 2 பேருக்குள்ளே தான் ஃபைனல் இருக்கும். நேரம் கருதி வேகமாக சொல்கிறேன், 0.5 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். ரொம்ப அலட்சியமாக பார்ப்பேன், ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேனா. அவர் அவ்வளோக்கும் சில்வர் மெடல் வாங்குவார், அவர் தலையை கேள்விப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், போயிடுவார். நண்பர்களே, 4வது முறையாக நான் செல்லும்போது எல்லா இடத்துலையும் முடிஞ்சு கடைசியாக ஃபைனலுக்கு வரும்போது எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்னு. 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு, அர்ச்சனா, நான் தான் உன்னோட போட்டி போட போகிறேன் நினச்சி. 3 முறை தங்கப்பதக்கம் பெற்ற என்னிடம், ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு சுடுவேன் டெய்லி, கையில் ரத்தம் ஊற்றும், காய்ச்சி போயிடும். என்னிட்ட அந்த பொண்ணு மொத மொதல் வந்து ஜெயிக்குமா நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறேன், டாஸ்லாம் வேண்டாம், கிரிக்கெட் மாதிரி டாஸ் போடுவாங்க, யார் முதல்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து 2வதாக சுடுறாம்பாங்க, எதிரியினுடைய பலம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்ட்டு. நான் டாஸ்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சுடுறேன். அந்த பொண்ணு இப்படி உட்காந்து சுடுங்கன்னு இப்படி கையை காமிச்சிச்சு. எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் உட்காந்துருக்காங்க, எல்லா ஆஃபீஸரும் இந்தியா முழுக்க யாரெல்லாம் நல்லா சுடுறாங்களோ அவ்வளோ பேரும் தேர்வு பண்ணி ஒரு மாநிலத்துக்கு 4 பேர் அங்கே வருவாங்க. டிஃப்ரெண்ட் ஷூட்டிங் இருக்கும், ரிவால்வர் ஷூட்டிங், ரைஃபிள் ஷூட்டிங்னு, என்னது பிஸ்டல் ஷூட்டிங். எல்லோரும் வந்து உட்காரோம். நண்பர்களே, முதல்ல நான் சொல்கிறேன், 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர், நல்ல மார்க்கு, நீ தாண்டா ஜெயிப்பேன்னு திரு வால்டர் தேவாரம் உட்பட எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு என்னை விட குறைவான நேரத்தில் சுட்டுச்சு, 6க்கு 5 ரவுண்டு புல்லு. அதிர்ந்து போய்விட்டேன். வால்டர் தேவாரம் சார் சொன்னார், அந்த டார்கெட்டை போய் பாடுறானார். பட்டன் அவங்க நான் டார்கெட் பக்கத்தில் வந்துடும். பார்த்தாக்கா என்னை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. என்னடா அது இப்படி சுடுது முத தடவைன்னு நான் பயந்துட்டேன். 2 பேரும் ஈக்குவல் மார்க், டாஸ் போட்டுடலாமான்னு ஜட்ஜு. அப்பா அப்படின்னு நினச்சிட்டு போட்டுடலான்ட்டேன், ஏன்னா தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான்னு. உண்மையை பதிவு செய்கின்றேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில்,
இது சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது இல்லைடா, உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னு ஒத்துக்கொண்டேன். 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்களெல்லாம் வேண்டிட்டு நான் 10 ரவுண்டை சுடுறேன், 9 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டதில்லை, நீ தாண்டா ஜெயிப்பேன்னு எல்லாரும் சொல்கிறான் வந்து உட்கார். நண்பர்களே, என்னை விட குறைவான நேரத்திலே மிக மிக அதிக நம்பிக்கையோடு 10 ரவுண்டு அந்த பொண்ணு சுட்டுச்சு. 10க்கு 10 புல் நான் தோற்று போய்விட்டேன். இன்னமே தான் கிளைமேக்ஸ். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன், என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னா அது மாதிரி போட மாட்டாங்க, அது தொடச்சி கையில் எடுத்து கொடுத்துச்சு. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அதோ அமர்ந்திருக்கிறார் பாருங்கள், 3 முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. ஆண்கள் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. அந்த அம்மாட்ட போய் நீ கேளு, உங்களுக்கு என்னம்மா வேணும்னு. நீ நல்லா படித்து ஒரு கலெக்டர் ஆகடா, எஸ்பி ஆகடா, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகடா, நீ நல்லா இருந்தால் எனக்கு போதுண்டா, வேறு ஒன்றுமே வேண்டாம்டா. நண்பர்களே, உலகம் முழுவதும் நான் பேசியதில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை, தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான்.